ஆன்மீக அன்பர்களுக்கு கியான் கலஷின் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மகிமைகள். மகாபாரதத்தின் இறுதிக்கட்டம், பீஷ்மர் அம்புப்படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கின்றார். கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகின்றான். குந்தி தேவி கர்ணனை மகனே என்றழைத்து துக்கம் அனுஷ்டிக்கின்றாள். கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகின்றாள். இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுகின்றாள். அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து, இவள் யார், ஏன் அழுகின்றாள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், இவள்தான் தர்ம தேவதை. இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை. தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகப் போகின்றாள் அவள் என்றார். தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது. காரணம், பாண்டவர்களுடைய பேரனான ஜனமே ஜெயன் ஆளும் போது இந்த நாட்டில் தர்மமே இருக்காதா என்கின்ற பயம்தான் அது. தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மன் கேட்க, பரந்தாமனோ, அம்புப்படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை கேள், அவர் சொல்லுவார் என்றார். பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கின்றார். இனி உலகம் செழிப்புற்று விளங்காது. தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும். அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள். அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது. குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். படித்தவன் சூதும் வாதும் செய்வான். மழை பொழியாது, நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது. பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடும். கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள். மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும். இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள். இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் எப்படி தப்பிப்பது என்று கேட்டார்கள். அதை ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்லுவார் என்று பீஷ்மர் கையை காட்ட, கிருஷ்ணனோ, நீங்கள் பிதாமகர். நான் சொல்லுவதை விட உங்கள் நாவிலிருந்தே நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார். அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அதாவது, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆயிரம் பேர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மகிமை. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்தது. அவள் சர்வேஸ்வரனான தன் கணவனை பார்த்து, சுவாமி, இது எப்படி சாத்தியமாகும்? ஆயிரம் நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம், படித்தவர்களால் சொல்ல முடியலாம். ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் பெயர்களை நினைவில் வைத்து கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டாள். ஈஸ்வரன் புன்னகைத்தார். தேவி, நீ சொல்வது சரிதான். ஏதுமறியாத ஒருவன் ஆயிரம் பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான். ஆனால் அதற்கும் ஓர் வழி உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று மூன்று முறை சொன்னால் போதும், சகஸ்ரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன். சரி, இப்படி சொல்லுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம். மரா 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 என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா? அதுதான் ஸ்ரீராமநாம மகிமை. மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவரும், அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களும் சொல்லலாம். முழுமனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் பலன்களை அவன் தருவான். பேய் பிசாசுகள் அண்டாது, வியாதிகள் அணுகாது, வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும், சுகப்பிரசவம் சரியாக நேரும். நோயாளிகளின் காதருகே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம். மேலும் தர்மங்களும் தழைக்கும். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன், ஸ்ரீ மத்வாச்சாரியார்,
ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திற்கு மிக அருமையான பாஷ்யங்கள், அதாவது பதவுரை பொழிப்புரை எழுதியிருக்கின்றார்கள். இதிலிருந்தே இதனுடைய பெருமையை அறியலாம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை 1000 பேர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமை. இவ்வளவு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட தீராத பல வியாதிகளுக்கும் கிரக கெடுதல்களுக்கும் நிவாரணம் அளிக்கும் உபாயமாக சாஸ்திர நூல்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த பொக்கிஷமான ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ணமான அருளை பெறுவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இனிவரும் பகுதிகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும் 1000 நாமங்களையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாமத்தின் மகிமையையும் எளிய கதை மூலம் தெரிந்து கொண்டு அந்த பக்தவத்சலனின் அருளை பூரணமாக பெற்று வாழ்வாங்கு வாழ ஞான கலசின் வாழ்த்துக்கள்.